ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஆல் இஸ் வெல் ராஜி. நான் உங்களுடன் உங்கள் தோழி ராஜி. நம்ம 90s 80s கிட்ஸ்க்கெலாம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த செடியை நம்ம விளையாடாமல் இருந்திருக்கவே மாட்டோம். நான்லாம் சின்ன வயசில் சமையல் செஞ்சு விளையாண்டுருக்கேன். அந்த அனுபவம் உங்களுக்கும் இருக்கலாம். சாதாரணமாக தெரு ஓரங்களில், ஆற்று ஓரமாக, வயல் ஓரமாக, எங்கேயுமே பார்க்கலாம். இங்கே தான் பார்க்கணும்னு இல்லை, எங்கேனாலும் இந்த செடி பார்க்கலாம். அந்த அளவுக்கு சாதாரணமாக வளரக்கூடிய ஒரு செடி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அந்த செடி பேர் யானை நெருஞ்சில். இந்த செடி பார்ப்பதற்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் அதிக அளவு முட்கள் தான் இருக்கும். அந்த முட்கள் வந்து, அதாவது சிறு நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு ஒரு காய் இருக்கும். அதில் முட்கள் நிறைந்திருக்கும். இதனுடைய இலைகள் வந்து ஒரு கொளகொளப்பு தன்மையாக இருக்கும். பூக்கள் வந்து மஞ்சள் நிறமாக இருக்கும். இந்த செடியில் அனைத்து பாகங்களுமே மருத்துவ குணம் உடையது. இந்த ஆணை நெருஞ்சில் அப்படிங்கிற இந்த செடிக்கு இன்னொரு பெயரும் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்கரைச்சி. இது வந்து கிட்னி ஸ்டோனை எவ்வளோ பெரிய, அதாவது 10 mm 12 mm அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அப்படி எவ்வளோ பெரிய கல்லாக இருந்தால் கூட இதை கரைத்து வெளியே தள்ளக்கூடிய ஆற்றல் உள்ளது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதை நான் சொல்கிறத விட அகத்தியர் என்ன சொல்லியிருக்காரு தன்னுடைய பாடலில் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீர்க்கட்டு துன்மாமிசம் கல்லடைப்பு நெருஞ்சி நரும் வித்தை நினை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு அகத்தியர் பாடல். அதாவது நீரடைப்பு, சதையடைப்பு, கல்லடைப்பு, அது சார்ந்த அறிகுறிகளை குறைப்பதில் நெருஞ்சில் சிறந்தது அப்படின்னு சொல்றாரு. இந்த ஆணை நெருஞ்சில் வந்து சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு மிகுந்த பலனை தரக்கூடியது. இந்த ஆணை நெருஞ்சிலை எடுப்பதன் மூலமாக வருமுன் காத்தல் நலம் அப்படிங்கிற கான்செப்ட் மாதிரி சிறுநீரக கற்கள் நமக்கு உருவாகாமல் தடுக்க முடியும். இது எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த செடியை அப்படியே நீங்கள் பறித்து நல்லா லேசாக அலம்பிடணும். நீர் ஆகாரம் எடுத்துக்கோங்க. அதில் இந்த செடியை 2-3 தடவை அப்படியே இந்த செடியை சுழட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஆயில் மாதிரி வரும். ஒரு விளக்கெண்ணெய் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும் பார்த்தா. இல்லைன்னா அந்த கற்றாழை இருக்கு இல்லையா, அதனோட ஜெல்லு வடிஞ்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஒரு கொழகொழப்பு தன்மையாக இருக்கும். அது வர்ற வரையும் நம்ம அந்த செடியை சுற்றிக்கிட்டே இருந்தால் போதும். ரொம்ப அதிக அளவில் அந்த இலையெல்லாம் பிசைஞ்சி கசக்கி விடணும்னு அவசியம் இல்லை. கொஞ்ச நேரம் அந்த செடிகளை அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தாலே அந்த கொழப்பு கொழப்பு தன்மை வந்து அதில் இறங்கிடும். இந்த நீராகாரத்தில் சேர்த்தோ இல்லைன்னா வெறும் தண்ணியில் கலந்தோ கூட இதை நீங்கள் எடுத்துக்கலாம். எங்கள் ஊர்லலாம் அந்த செடி கிடைக்காதே, நாங்கள் என்ன செய்ய அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் மெனக்கெடணும். அது மெனக்கெட முடியாதவங்க நாட்டு மருந்து கடையில் பொடியாக கிடைக்கிது, அதை வாங்கி தண்ணியில் கரைச்சி பயன்படுத்தலாம். இது சிறுநீரக தொற்றால் ஏற்படக்கூடிய சிறுநீர் எரிச்சல், அடிவயிற்று வலி, சிறுநீர் மஞ்சளாக வெளியேறுதல் ஆகியவற்றை குணப்படுத்தும் ஆற்றல் உள்ளது. இந்த மூலிகைக்கு காமத்தை பெருக்கும் ஆற்றல் கொண்டதால் இதற்கு காம அரசி என்ற பெயரும் உண்டு. இந்த மூலிகை அதிகளவு குளிர்ச்சி தன்மை தருவதால் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல், சிறுநீர் எரிச்சல் போன்ற நோய்களை எளிதாக குணப்படுத்த உதவுகிறது. அது மட்டுமல்லாமல் ஆண்களுக்கு ஏற்படும் பல்வேறு பிரச்சனைகளான ஆண் குறியில் புண், ஆண் மலட்டுத்தன்மை போன்ற பிரச்சனைகளையும் சரி செய்ய உதவுகிறது. இதற்கு யானை வணங்கி அப்படிங்கிற ஒரு பெயரை இருக்கு. இதற்கு ஏன் அப்படி அந்த பெயர் வந்திருக்கு அப்படிங்கிற காரணத்தை பார்த்தோம்னா, யானை இருக்கு இல்லையா, அதனுடைய பாதங்களை இந்த முட்கள் துளைத்து அதனுடைய தலையை வணங்க செய்வதால் யானை வணங்கி அப்படிங்கிற பெயரால் சொல்கிறாங்க. இதை எவ்வளவு நாட்கள் எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற கேள்வி வரும். குறைந்தது 5 முதல் 21 நாட்கள் வரை இதை எடுத்துக்கொள்ளலாம். இந்த செடியை பற்றி ஒரு விஷயம் தோணுது, அதை சொல்லி இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செடியை மிதிக்கும் போது அது முட்கள் குத்தும் போது என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு வலி தருகிறேன் ஆனால் நீ உன்னுடைய வாழ்நாளில் வலி இல்லாமல் வாழ்வதற்காக ஆண்டவன் என்னை படைத்திருக்கிறான் என்பது போல் தோன்றுகிறது. இயற்கையின் படைப்பில் எல்லாம் அதிசயமே என்று உணர்த்துவதாக தெரிகிறது. உங்களுக்கு எப்படி தெரிகிறது? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு. வாழ்க வளமுடன்.